மானாவாரி நிலத்துக்கு இந்த கோடை விழா வந்து மிக மிக அவசியம். ஏன்னு சொன்னேன்னா, மானாவாரி விவசாயம் வந்து இயற்கை சார்ந்த விவசாயம், இது முற்றிலும் மழை நீரை நம்பி தான் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 32 லட்சம் ஹெக்டரில் வந்து மானாவாரி சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த மானாவாரி சாகுபடி மழை நீரை தான் நம்பியிருக்கு. இந்த பருவமழை வந்து ஒவ்வொரு வருஷமும் சீராக இருக்கிறது கிடையாது. ஒரு பருவத்தில் அதிகமாகவும் ஒரு காலத்தில் வந்து குறைவாகவும் கிடைக்கும். ஒரு ஆராய்ச்சி முடிவின்படி ஒவ்வொரு 10 வருட மழையில் மானாவாரி விவசாயம் வந்து 5 வருஷத்தில் வந்து மானாவாரி மகசூல் நல்லா கிடைச்சிது. இந்த 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, கடைசி 2 மழை கிடைக்காம, அதாவது பயிர் வந்து பால் பிடிக்கும் தருணத்தில் 2 மழை கிடைக்காதால மகசூல் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடுது. இன்னும் 2 வருஷத்தில் என்ன ஆச்சுங்கன்னா, கதிர் வந்து முற்றக்கூடிய நிலைமையில் 1 மழை கிடைக்காதால அந்த பயிரில் கூட மகசூல் வந்து குறைஞ்சி போயிடுது. இன்னும் 1 வருஷத்தில் என்ன ஆச்சுங்கன்னா, பருவமழையே பொய்த்து போய் மகசூலே கிடைக்காமல் போயிடுது. இந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வருஷத்தில் தான் நல்ல மகசூல் கிடைக்குது. அதுவே மானாவாரி நிலத்தில் வந்து நீங்கள் கோடை உழவு செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த நிலம் வந்து நல்லா புழுதியாக இருக்கிறதால ஒவ்வொரு மழை துளி வந்து கிடைக்கக்கூடிய மழை நீர் வந்து தண்ணீர் மண்ணில் வந்து நல்லா சேமித்து வைக்கப்படுகிறது, அடி ஆழத்தில் சேமித்து வைக்கப்படுகிறது. இதனால் வந்து பயிர் வந்து நல்லா வேர் விட்டு வளர்ந்து வறட்சியை தாங்கி செழிப்பாக வளர முடியும். இதனால் வறட்சியிலேருந்து இந்த பயிர் தப்பிக்கிறதுக்கு சாத்தியமாகும். அதனால் வந்து மானாவாரி நிலத்தில் கோடை உழவு செய்கிறதுங்கன்னா என்ன ஆகுன்னா, கிடைக்கக்கூடிய மழை நீரை மண்ணில் திறமையாக நிலைநிறுத்தி நீண்ட காலத்துக்கு பாதுகாக்குது. ஒரு ஆராய்ச்சியின் முடிவில் படி பார்த்தீங்கன்னா, ஒரு கிடைக்கக்கூடிய மழையில் வந்து பார்த்திங்கன்னா 500 மில்லிமீட்டர் ஒரு பருவத்தில் மழை கிடைக்குதுன்னா, இந்த கோடை உழவு செஞ்ச வயலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா மழை நீருமே மண்ணுக்குள்ளே ஈர்க்கப்பட்டு விடுகிறது. கோடை உழவு செய்யாத நிலத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 140 மில்லிமீட்டர் மழை வந்து மண்ணில் ஈர்க்கப்பட முடியாமல் உருண்டோடி வெளியில் போயிடுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, கோடை உழவு செய்கிறதால எல்லா மழை நீரையும் திறம்பட மண்ணிலே நம்ம நிறுத்திக்க முடியும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இந்த கோடை உழவு செய்த வயலில் என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, மண்ணில் நீர் இறங்கும் திறன் ஒன்று இருக்குது. அது ஒரு ஆராய்ச்சி முடிவில் பார்த்திங்கன்னா, கோடை உழவு செஞ்ச வயலில் பார்த்திங்கன்னா மண்ணில் நீர் இறங்கும் திறன் பார்த்திங்கன்னா, 1 மணிக்கு 6 முதல் 8 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு நீர் இறங்கும். அதே கோடை உழவு செய்யலைன்னா என்ன ஆகுன்னா, மண்ணில் நீர் இறங்கும் திறன் 1 மணிக்கு 2 சென்டிமீட்டர் ஆழம் தான் போகும். அது மாத்திரம் கிடையாது, ஒரு கோடை உழவு செய்யாத வயலில் ஒரு 50 மில்லிமீட்டர் மழை பெஞ்சதுன்னு வச்சுங்க, அது மண்ணோட ஈரம் கிட்டத்தட்ட 6 அடி தான் போகும். அதே கோடை உழவு செஞ்சிங்கன்னா 25 மில்லிமீட்டர் மழை இருந்தாலே 6 அடி ஆழத்துக்கு ஈரம் போயிடும். அதனால் கோடை உழவு செய்கிறதால நமக்கு என்ன நன்மைன்னா, குறைஞ்ச அளவு மழை இருந்தாலும் அந்த மழை நீரை மண்ணில் தேமிச்சு வைக்க முடியும்.